வணக்கம். இந்திய கடலோர காவல்படை சென்னை, அதாவது கிழக்கு ரீஜியனில் வந்து ஒரு 80 வேக்கன்சி போட்டிருக்காங்க. அது எம்டிஎஸ் பியூன் டிரைவர், மல்டி டாஸ்கிங் இன்ஜின் டிரைவர், இந்த மாதிரி ஃபயர்மேன், இந்த மாதிரி கேட்டகரியில். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணி இந்திய கடலோர காவல்படையில் ஜாயின் பண்ணலாம். போஸ்டிங் எல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சென்னை, காரைக்கால், மண்டபம், தூத்துக்குடி இந்த மாதிரி ரீஜியனில் தான் இருக்குது. விருப்பம் தகுதி உள்ளவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொதல் வந்து அதிகப்படியான வேகன்சி எது இருக்கோ அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து நமது சேனலில் இணைந்துருங்க. அதிக வேகன்சி பார்த்திங்கன்னா 80 போஸ்ட்டில் சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேடு, சரிங்களா? இதுக்கு வந்து மொத்தம் 24 வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. அன்ரிசர்வ்க்கு 15, இடபிள்யூஎஸ்க்கும் 2, ஓபிசிக்கு 5. ஓபிசினா பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் எல்லாமே ஓபிசி தான். எஸ்சிக்கு ஒரு போஸ்ட்டும் எஸ்டிக்கு ஒரு போஸ்ட்டும். போஸ்டிங் வந்து சென்னை, புதுச்சேரி, தூத்துக்குடி, தூத்துக்குடி, விசாகப்பட்டினம், இந்த 4 இடத்துல போஸ்டிங் இருக்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 5200 20,800 பேசிக் பே. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர்லேருந்து சேலரி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணால் போதும். மஸ்ட் பொசஸ் ஏ வேலிடு டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் போத் ஹெவி அண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். லைசன்ஸ் வந்து ஹெவி அண்ட் லைட் லைசன்ஸ் வேணும். சுல்டுகே அட்லீஸ்ட் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது டிரைவிங்கில் வந்து 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நாலேஜ் இன் மோட்டார் மெக்கானிசம், ஸோ சின்ன சின்ன ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கே பார்க்க தெரியணும். ஸோ இந்த மாதிரி டிரைவர் போஸ்ட்டு லைட் அண்ட் ஹெவி வச்சுருக்கவங்க, வயது வந்து 18 to 27 இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அது ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டான ஒன்று. எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடமும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது பியூன், ஆஃபீஸர்ஸன், இந்த மாதிரி கேட்டகரி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மொத்தம் 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 5 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் 1க்கும், ஓபிசிக்கு 3, எஸ்டிக்கு 1 பிரிவினம். போஸ்டிங் பார்த்திங்கன்னா சென்னை, தூத்துக்குடியில் தான் போஸ்டிங்கு. சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 18,000 இருக்கும். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எங்கேயாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலையை பார்த்துருந்தீங்க, அட்டண்டாக வேலை பார்த்துருந்தீங்கன்னா இந்த பணிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது எம்டிஎஸ் பியூனு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் மெயிலும் ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் மட்டும்தான், அது ஓப்பன் கேட்டகரி. இதுவும் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, தூத்துக்குடியில். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 2 இயர்ஸ் வந்து இந்த அட்டண்டர் அந்த மாதிரி வேலை நீங்கள் பார்த்துருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் டிரைவர் வந்து ஒரு வேகன்சி இருக்குது. சென்னை, காரைக்கால், மண்டபம், விசாகப்பட்டினம். ஸோ இது வந்து மெட்ரிகுலேஷன் ஃப்ரம் இயர் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, 10th படிச்சுனா போதும். சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடென்சி ஆஸ் என்ஜின் டிரைவர் ஃப்ரம் இயர் ரெகக்னைஸ்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆர் ஈக்குவலண்ட், சரிங்களா? என்ஜின் டிரைவர்னால் போட் ஓட்டுற மாதிரி தான் நினைக்கிறேன், சரிங்களா? 2 இயர்ஸ் சர்வீசஸ் ஏ சாராங் ஆன் ஏ வெசல் ஆர் ஓவர் 400 போட் ஹார்ஸ் பவர். ஸோ ஓகே, போட் ஓட்டுறக்கான என்ஜின் டிரைவர் அந்த வேகன்சி கொடுக்குறாங்க. 18-30 வயதுக்குள்ளே சென்னை, காரைக்கால், மண்டபம், விசாகப்பட்டினம், 4 இடத்துல போஸ்டிங்க, சரிங்களா? அடுத்து வந்து சரங் லஸ்கர்னு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காரைக்கால், மண்டபம், மெட்ரிகுலேஷன் தான் குவாலிஃபிகேஷன். அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடென்சி சரங் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆர் ஈக்குவலண்ட், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அசிய சாராங் இன் சேர்ஜ் ஆஃப் வெசல் ஆர் 20 ஹார்ஸ் பவர். ஸோ இதுவுமே வந்து போட் சம்மந்தப்பட்டது தான், சரங் லாஸ்கர். ஸோ ஏற்கனவே வந்து மீனவ சமுதாயம் அங்கே போட் ஓட்டுறது தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர். ஸோ ஸ்டோர் கீப்பருக்கு வந்து போஸ்டிங் வந்து சென்னை, தூத்துக்குடி, விசாகப்பட்டினம், 12th பாஸ் பண்ணியிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் ஸ்டோர்ஸ் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு ஃப்ரம் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர் டேக்கிங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் கீப்பரை ஏற்கனவே வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை சார்ந்ததில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 18-25. நம்ம வந்து டிரைவருக்கு பார்த்துட்டோம் ஏற்கனவே. அடுத்து ஃபயர்மேன், இதுக்கும் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, தூத்துக்குடி, பாண்டிச்சேரி, ஓகேவா? இதுவுமே சேலரி ரேஞ்ச் வந்து 19,000 இருக்கும் உங்களுக்கு பேசிக் பே, அதாவது சேலரி கையில் கிடைக்கிறது. இதுவுமே 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபிசிக்கலி ஃபிட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஸ்டாண்டர்ட் டியூட்டிஸ், ஓகேங்களா? இந்த நோட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஷேல் பி டெஸ்டட் ஆஸ் பர் த ஃபாலோயிங் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபயர்மேனுக்கு ஹைட் வித்தவுட் ஷூஸ் வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கணும். ப்ரொவைட் த கன்செஷன் ஆஃப் 2.5 சென்டிமீட்டர்ஸ் இன் ஏ ஹைட் ஷேல் பி அலோடு ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஹில்லி ஏரியாஸ். ஜஸ்ட்டு வந்து 81.5 இருக்கணும். எக்ஸ்பென்ஸில் 85 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். வெயிட் வந்து 50 கேஜி மினிமம் இருக்கணும், குறைஞ்சது மினிமம் 50 கேஜி இருக்கணும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் உடற்தகுதி தேர்வில் கேரிங் ஏ மேன் வெயிட்
being 63 point close by fireman in lift up to a distance 193 meters. அதாவது ஒரு ஒருத்தர் தூக்கிட்டு 63க்குள்ள இடையில ஒருத்தர் தூக்கிட்டு வந்து 183 meter வந்து வித்தின் 96 செகண்டில் கடக்கணும்னு போட்டிருக்காங்க. அதே போல் கிளியரிங் 2.7 meters வைடு டிச் பை லேண்டிங் ஆன் போத் ஃபீட் லாங் ஜம்பில் கிளைம்பிங் 3 meters வெர்டிக்கல் ரோப் பை கேன்ஸ் அண்ட் ஃபீட். ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் ஃபயர்மேனுக்கு வைக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி தகுதியும் திறமை உள்ளவங்க நீங்கள் அடாப்ட் ஆயிருந்து அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அடாப்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐசிஇ ஃபிட்டர் இதுக்கு போஸ்டிங் வந்து சென்னை விசாகப்பட்டினம் மெட்ரிகுலேஷன் 10th படிச்சிருக்கணும். அதே போல் வந்து சுட் பி கம்ப்ளீட்டட் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து ஐடிஐ படிச்சிருக்கணும் சரிங்களா. அப்புறம் 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அடுத்தது ஸ்ப்ரே பெயிண்டர் போஸ்டிங் வந்து தூத்துக்குடியில் மட்டும்தான். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சுல்டுகே கம்ப்ளீட்டட் அப்ரெண்டிஸ் இன் த ட்ரேடு ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அதாவது அப்ரெண்டிஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எம்டி ஃபிட்டர் எம்டி டெக் சென்னை தூத்துக்குடியில் போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து 10th 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் இருக்கணும். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 to 27 இருக்கணும். நம்ம மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பை பற்றி பார்த்துட்டோம். ஸ்வீப்பர் கூட கேட்டிருக்காங்க சரிங்க. அதுக்கு 10th பாஸ் பண்ணிடணும். 2 வீசா வந்து கிளீனிங்கில் இருந்திருக்கணும் அந்த சுகாதார இதில் சரிங்களா. இதுக்குமே 18 to 27. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷன் அதாவது நிறைய போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்திய கடலோர காவல்படையில் வந்து நீங்கள் வந்து இந்த போட்டி தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் லிங்க் அந்த இது கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை வந்து நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். இல்லை தனியாக வந்து இதே இதில் வந்து ஒரு டைப்ரைட் பண்ணி அதில் நீங்கள் நீட்டாக கூட பண்ணலாம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து January 22 அப்படி வந்துருச்சு சரிங்களா. மொத்தம் வந்து 30 நாள் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதத்துக்குள்ளே வராது. இந்த February 20 or 25 வந்து ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க்கு வந்து இந்த PDFோட லிங்க்கு நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து IndianCoastGuard.in அப்படின் சைட்டில் போயிட்டு வாட்ஸ் நியூன்னு வரும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா 4வது லிங்க்கில் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து நீங்கள் கூட டைரெக்டாக அந்த சைட்டை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்தியன் கடலோர காவலப்படையில் அது சென்னை பிராந்தியத்தில் அது கிழக்கு ரீஜியனில். ஸோ தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி இந்த வீடியோ வாயில் அவங்க கேட்டுக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கேன்னு தேவைப்பட்டதுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.